ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்கர்ஸ் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுறங்க. இன்றைக்கி நம்ம வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி நடித்த படம் பிகிலோட ஆடியோ லான்ச் பார்த்தீங்கன்னா நடந்து 1 இயர் ஆகுது. அதை வந்து இப்போ செலிப்ரேட் பண்ணுற விதமாக ட்விட்டரில் நிறைய ஹேஷ்டாக்ஸ் கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க மாதிரி சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தோட ப்ரொடியூசர் அசனாக்கள் பற்றி ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அவங்க வந்து அப்டேட் போட வந்து தவறிட்டாங்க, 1 இயர் ஆக போகுதுன்ற மாதிரி அப்டேட் முன்னாடியே சொல்லலைன்ற மாதிரி தவறிட்டாங்க. அது ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்கன்ற மாதிரி கேட்குறாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா பார்த்தீங்கன்னா, தேங்க்யூன்னு சொல்கிறாங்க. யாருக்கு அந்த படத்தை நடித்த விஜய்க்கும் சரி, அப்புறம் நம்ம ஏஆர் ரகுமான் சாருக்கு, அது அந்த படத்தில் எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் கேஸ்டன்ஸுக்கும் மொத்த டெக்னீஷியன்ஸுக்கும் அவங்க தேங்க்யூன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிகில் ஆடியோ லான்ச் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னே சொல்லலாம். எல்லா ஆடியோ லான்ச்சோட நம்ம இளைய தளபதி வந்து எப்போவுமே வந்து கொஞ்சம் பாலிட்டிக்ஸ் கலந்து தான் எப்போவுமே பேசுவார். அது மக்களுக்கோசம் தான் பேசுவார், அது எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிகில் ஆடியோ லான்ச்சில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாலியாகவே இருந்தாருன்னு சொல்லலாம். ஒரு பாட்டு பாடிக்கிட்டு, அவர் பாடின பாட்டு பாடிக்கிட்டு வெறித்தனம், அது கொஞ்சம் ஜாலியாகவே இருந்ததுன்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் பிகில் ஆடியோ லான்ச்சில் பேசின எந்த டைலாக் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் போய் கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். எனக்கு வந்து அவர் பேசின எல்லாத்துமே பிடிக்கும். அவர் அந்த பாட்டு பாடுனது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நெஞ்சுக்குள்ளே குடி இருக்கும்னு வந்து அந்த சாங்கை வந்து ஆடியோ லான்ச்சில் பேசி பாடியிருப்பார். அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஆடியோ லான்ச்சில் பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து கமெண்ட்டில் போய் லீவ் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிகில் வந்து நிறைய எல்லா வசூலையும் நிறைய கலெக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி அதுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. அதுக்கப்புறம்தான் ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பீக்கில் இருக்க ஆக்டருக்கு பிரச்சனை வரதான் செய்யும். அதை வந்து கண்டுக்காமல் இக்னோர் பண்ணிக்கிட்டு, முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இக்னோர் பண்ணிவிட்டு அவர் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி ஆயிருக்காருன்னு சொல்லலாம். அந்த படமும் பார்த்தீங்கன்னா 300 crores ப்ளஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ ரைடு வந்து ஒரு பெரிய பிரச்சனையே ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் அந்த ரைடால். அதே மாதிரி அந்த ரைட்லேயே என்ன சொல்கிறாங்கன்னா 370 crores சொல்கிறாங்க. இப்போ இதே வந்து வேறு ஃபேன்ஸ் என்ன சொல்லுவாங்க, 300 crores நம்ப முடியலன்னுவாங்க. இப்போ அந்த ரைடே வந்து 370 crores அந்த படத்தோட வசூலுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போவாது எல்லா ஃபேன்ஸும் எல்லாருமே பப்ளிக் நம்பி தான் ஆகணும். ஏன்னா அஃபிஷியலாக கவர்மெண்ட் அவங்க ரைடு வந்திருக்காங்க. அப்போ அவங்க அஃபிஷியலாக சொல்லும் போது 370 crores எல்லாருமே நம்பி தான் ஆகணும். அந்த படம் 300 crores ப்ளஸ் தான், அதில் எல்லாருக்குமே சந்தோஷம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் படமும் சரி ஓடிடியில் வெளியிடலை, தியேட்டரில் தான். ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய ட்ரீட் இருக்குன்ற மாதிரி நம்ம தளபதி விஜய் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வந்து இப்போ மாஸ்டர் படம் வந்து எவ்வளோ வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ஆகும், உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அவரோட படம் வந்து 350 plus or 400 crores வந்து போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா பிகலாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி சர்க்கார், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மெர்சல் இருக்கட்டும், அது எல்லாமே 200 plus crores எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 200 crores மெர்சல், அதுக்கப்புறம் 250 crores, இப்போ பார்த்தீங்கன்னா 300 crores, எப்பயுமே பார்த்தீங்கன்னா +50 ஆட் ஆகிட்டே தான் இருக்குது அவரோட பாக்ஸ் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி வந்து இந்த படமும் ஆகும். ஏன்னா இந்த படத்துக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, ரொம்ப டைம் எடுத்துனாங்க, நம்மளுக்குள்ள நிறைய ஆர்வத்தை உருவாக்கியிருக்காங்களே சொல்லலாம் மாஸ்டர். அது அவங்களோட மிஸ்டேக் இல்லை, படத்தை விட முடியாத ஒரு சிச்சுவேஷன் கொரோனா, அதனால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க படத்தை வந்து இன்னைக்கு வரைக்கும் தியேட்டரை ஓப்பன் பண்ணாமல் அவங்களால விடவும் முடியல. அதனால் நோ ப்ராப்ளம், இப்போ நாங்கள் எல்லாருமே ஈஜர்லி வெயிட்டிங், அந்த படத்துக்கோசம் கண்டிப்பாக தியேட்டரில் தான் வெளியிடுவாங்கன்னு ஒரு ஸ்பீச் மாதிரி பேசியிருக்காங்க நிறைய டெக்னீஷியன்ஸ் அந்த படத்தில். ஓடிடி வந்து நடுவில் ஒரு கன்ஃபியூஷன் மாதிரி புதிய தலைமுறை சேனல் உருவாக்குனாங்க, அதுக்கு வந்து முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க ஓடிடி குளோபல் ஓடிடி வந்து ட்விட்டரில். மாஸ்டர் படம் ஓடிடியில் கிடையாதுன்னு சொல்லிட்டு, அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது, நம்மளுக்கு பெரிய ட்ரீட் இருக்குது தியேட்டரில். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தால் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் விஜய் ஃபேன்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.